வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் அருமையான மட்டன் சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பொருட்கள்லாம் டக்குன்னு பண்ணிடலாம். அதிகமான ஸ்பைசஸ் வந்து இதில் இருக்காது. ஸோ ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து சூப்புக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் வர கொத்தமல்லி, அதே அளவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகாய் இதை சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக வறுத்தா போதும். ரொம்பலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக அந்த சூடு ஏறினா மட்டும் போதும். நான் வந்து 3/4 கிலோ வந்து நெஞ்செலும்பு எடுத்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் செய்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுப்பதால் இந்த அளவில் பாதி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்துட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சூப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர் சூடாகட்டும். இப்போ இதில் 2 to 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப விட வேணாம். எண்ணெய் சூடானதும் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பெரிய வெங்காயம் கேட்கலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி எல்லாமே கொஞ்சம் லேசாக வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறதுனால அதுவே வதங்கி வந்துடும். இப்போ வந்து நம்ம நெஞ்செலும்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து நெஞ்செலும்பும் கொஞ்சம் கறியும் சேர்த்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக நெஞ்செலும்பு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அந்த சூப்பில் வந்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு மட்டனை. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சுடு தண்ணி சேர்க்குறேன். இது வந்து 1/10 டம்ளர் கிட்ட ஒரு சுடு தண்ணி இருக்கும். அதாவது நான் வந்து 3/4 கிலோ அளவு எடுத்ததுக்கு 10 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து விசில் வரையில் கொஞ்சம் தண்ணி ஒத்துவோம். இது வந்து நல்லா 10 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நெஞ்செலும்பு வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் விசில் வந்து கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச பொடி வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியில் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடிட்டு நல்லா 10 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளோட சூப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அருமையான சூப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ரெசிபி. மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே இல்லை. அதாவது கரம் மசாலா இந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே போடாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ரசம் கூட இதை சொல்லலாம். ஸோ ரொம்பவே அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கூட வந்து நீங்கள் இது மாதிரி கொடுக்கலாம். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.